26 வந்து நான் வரேன்னு நான் சொல்லியிருக்கேன். 26 என்னை வர விடாதீங்க. நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பாட்டு நடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஓயாமல் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, இந்த 26 வந்து நான் சினிமா திரையரங்கத்தில் நான் கண்டிப்பாக காணப்படுவேன், எல்லாம் உலகமயங்கும் காணப்படுவேன். அடுத்த 26 வந்து நான் சொல்லிட்டேனே, ஒரு வாட்டி தான் அங்கே சொல்ல முடியும், ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது வர வர நேரத்தில் டெஃபினட்டாக அது நடக்கும். இல்லை, சி கூட்டணி இவங்களோட இந்த கட்சியோட கூட்டணி, இந்த கட்சியோட வந்து சீட்டு ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடாது. நீ மக்களுக்கு நான் நல்லது செய்கிறது யோசிக்கிறல்ல, அது மட்டும் யோசிச்சுட்டு இப்போ நீ தொடங்கி இப்போ போயிட்டே இரு. நான் இப்போவும் சொல்கிறேன், 26 வந்து நான் வரேன்னு நான் சொல்லியிருக்கேன். 26 என்னை வர விடாதீங்க. நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பாட்டு நடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஓயாமல் சொல்லிட்டு இருக்கேன். 26 நீங்கள் ஏன் வந்து இன்னொருத்தருக்கு வந்து வழி கொடுக்குறீங்க? எல்லோரும் நல்லது தானே செய்கிறதுக்கு வரீங்க. நீங்கள் நல்லது சேர்ந்து முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் ஏன் வந்து எங்கள் தொழிலில் விட்டு உங்கள் தொழிலில் நோக்கி வந்துட்டுருக்கோம்? நீங்கள் போய் பாருங்களேன், கிராம கிராமமாக பாருங்கள், எல்லா இடத்துலையும் பாருங்கள். குறைகள் இல்லைன்றது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்கள் வந்து நீங்களே யோசிப்பீங்க. எதுக்குடா இத்தனை பேர் இருக்கும்போது இன்னொரு கட்சி கொடி, இன்னொரு கட்சி, இன்னொரு தலைவன் பேரில் வந்து இவன் வரான், இவன் என்னத்தை கிழிக்க போகிறான்னு எல்லாரும் யோசிப்பாங்களே. ஏன் வந்து சொல்கிறோன்றது ஆதங்கத்தோடு சொல்கிற ஒரு வாக்காளராக ஒரு ஒரு சமூக சேவகனாக வந்து நான் சொல்கிறேன் அந்த விஷயம். சரி, அப்படி அதான் சொல்கிறேங்க. திமுக செயல்பாடோ இல்லை அதிமுக செயல்பாடோ அப்படியெல்லாம் வந்து குறிப்பிட்டு நான் சொல்லலை. நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் மக்களோட அடிப்படை வசதிகள். அவங்க பென்ஸ் கார் கேட்கல, அவங்க வந்து வந்து ரெண்டு ஃப்ளோரோட ஸ்விம்மிங் பூல் கட்டடம் கேட்கல, அவங்க வந்து பசங்கள்லாம் லண்டனில் படிக்கணும்னு கேட்கல, அவங்க வந்து மருத்துவம் வந்து சிங்கப்பூரில் போய் மருத்துவம் நடத்தணும்னு கேட்கல. என்ன கொடுமைனா மக்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, ஆனால் எம்எல்ஏக்கு எம்பிக்கு வந்து ஏதோ பிரச்சனைனா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க, அவங்க மட்டும் ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போவாங்க. அது என்ன கொடுமை? அதே மாதிரி தான் வந்து, ஏன்னா வரி கட்டுறது மக்கள், அந்த வரி பணத்தில் நீங்கள் மட்டும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சிகிச்சை பண்ணிப்பீங்க, நாங்கள் மட்டும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுமா? அது அது அதுதான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி பேசும்போது. மாற்றம் வந்து டெஃபினட்டாக தேவைப்படுதுங்க. தேவைப்பட்டால் தான் வந்து இத்தனை பேர் வந்து நீங்கள் மேடையில் அத்தனை பேர் நிகழ்ச்சியில் இருக்காங்களா? அதுதான் உண்மை, அதுதான் சொல்கிறேன். அந்த அந்த விஷயம்லாம் பூர்த்தி செஞ்சிங்கன்னா என்ன மாதிரி வாக்காளர்கள் வந்து வெறும் வாக்களித்து நான் பாட்டு என் தொழிலில் பாட்டு நான் போயிட்டுருப்பேன். ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. போயிட்டுருக்கு, இன்றைக்கி காலையில் பூஜை தொடங்கியிருக்கு. மறுபடி இன்றைக்கி 9:30 கணபதி ஹோமமோட கார்த்தி உட்பட எல்லோரும் உட்காந்து இப்போது பூஜை நான் கலந்துக்க முடியல. இந்த வருஷம் கடைசியில் வந்துடும், பில்டிங் வந்துடும். இல்லை, அது பொதுக்குள்ளில் தான் இப்போ முடிவு எடுக்கணும். நான் தனிப்பட்ட ரீதியில் நான் முடிவு எடுக்கக்கூடாது, முடியாது, அது தப்பு தவறு, அது அது நாட் ரைட் அக்கார்டிங் டு பைலா. அது பொதுக்குழுவில் எல்லாம் பெரியவர்கள் இருக்காங்க, சரத்குமார் சார்லேருந்து எல்லோரும் இருக்காங்க, எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவங்கள் இருக்காங்க, விஜயகுமார் சார்லேருந்து எல்லோரும் இருக்காங்க, நாத சார்லேருந்து நிர்வாகிகள்லேருந்து எல்லோரும் இருக்காங்க, எல்லோரும் முடியும்.